யாரு கடத்திட்டு போனா எங்க கூட்டிட்டு போனாங்க எதுவும் தெரியல. அது எனக்கு தெரியும். வாங்கினது பத்தலையா? விசில் அடிக்கிற ஹீரோ வந்தா விசில் அடிப்பாங்கன்னு தெரியாதா? எங்க புலி வந்துருச்சுல்ல. ஜூனியர் வில்லன்களுக்கு வணக்கம். ஐ அம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் மச்சான்னு கூப்பிடுவாங்க, பப்ளிக் மாஸ்னு வாங்க, வீட்ல ஆகாஷ்னு வாங்க, உன்ன மாதிரி பிள்ளைக்கா பசங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. நீ வந்திருக்கிறது ஏன் இடம் இடம் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா பட்டா என்னதுடி? உன் டயலாக்ஸ் கேட்டு கிளாப்ஸ் அடிக்கிறதுக்கு இங்க ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல. அப்ப உன்ன ஒரு தடவை நாலு சாத்து சாத்தனு வச்சுக்க, உன் ஆளுங்க கூட ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. உதவாங்க, உடம்புல தெம்பு இருக்கு. அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? உன்ன அடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை, ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்க எனக்கு டைம் இல்ல. வாங்கடா போலாம். அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவியா? பேட்டிங் கட்டின 2 லட்சத்தை முதல்ல எடுத்து வை, அதுக்கப்புறம் இவனுங்களை கூட்டிட்டு போ. ஏ பண்ணாட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ், பெட்டு கட்டினது உண்மையிலே அவங்க இல்ல. என்ன அப்போ மொத டைலாக்ல ஷாக் ஆயிட்டு? இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் பெட்டிங் தான். வீட்டுல இருந்து திருடிட்டு வர பணம், எக்ஸாமுக்காக கட்ட வச்சிருந்த பணம், இப்படி பெத்தவங்களுக்கு நிம்மதியே இல்ல. இந்த பெட்டிங் கட்டுறது யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் இந்த கேம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான வந்த? நான் யாருன்னு இவனுக்கு காட்டுக்கிறான். அண்ணா பாருங்க, நான் எப்படி கலாய்க்கிறானே. போடா, போட்டு தான் பாரு. ஆமா, எனக்கே தெரியாது. வேறுனா உனக்கு புரியற மாதிரி சொல்றேன், நான் கிளைமேட் மாதிரி அப்பப்ப சில்ல நிற்பேன், அப்பப்ப வெது வெது நிற்பேன், பல சமயத்துல புயலா மாறி. இந்த நிமிஷத்துல இருந்து வெட்டிங்க மொத்தமா விட்டுறேன். தின்றதுக்கு மட்டும் வந்துருவான், வெக்கமான ரோஷம் எதுவும் இல்ல. சனிய சீக்கிரமா செத்துருந்தா காரியத்துக்கு கறி சோறு தின்னுக்கலாம். பிரியாணி கமான் சீக்கிரம் ஆம்லெட் போட்டு. என் அன்பு சின்னி ஜோஷ் பொழிஞ்சு
குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. போய் நீயே குடிச்சுக்கோ. போட்டுக்கோ புழிஞ்சுக்கோ குடிச்சுக்கோ. இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னாச்சு? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுதா? இந்த எதுக்குமா எல்லாரும் ஏமால கடுப்புல இருக்காங்க? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீமா? இப்படி ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வம்பிழுத்து என் மானம் போகுது. உங்களுக்கு மானம் மட்டும் தான் போகுதத்த? எங்க வீட்டுக்காரங்களுக்கு தலை தூக்கி நடக்க முடியல இவர் பண்ற வேலையால. எட்டு கழுத வயசாவதுல உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ என் செல்ல அண்ணி, பத்து வருஷமா இதே திட்ட தான் வாங்குற. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க, போய் யோசிங்க. வெக்கம் இல்ல உனக்கு? இப்படி சொர்ணையா இல்லாம சோர்த்திங்கிற உன் அண்ணனுங்களை பாரு, அவனுங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செய்யலாம்ல நீ? ஆகாஷ் வேலைக்கு போட்டா அப்புறம் உங்களை எல்லாம் யார் பாத்துக்கிறதா? முடியாது. உங்க முகருக்கு வெக்கப்படுறதுல செட் ஆகல, ஓவர் ஆக்டிங் பண்ணாம ஒழுங்கா அந்த பொண்ணு முகத்தை பாருங்க. குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கு. சின்னி, நீங்க கொடுத்த பில்டப்புக்கு பொண்ணு உங்களை மாதிரியே மொக்கையா இருக்கும் நினைச்சேன், ஆனா சூப்பரா இருக்கு. பொண்ணு கிட்ட பையனுக்கு ஏதாவது பேசணுங்களா? அதெல்லாம் தேவையில்லை, எங்க மாப்பிளைக்கு பொண்ணு டபுள் ஓகே. எனக்கு ஒரு நிமிஷம் பேச. என்ன இவ்வளவு போட்டோ மாட்டிருக்கீங்க? எங்க ஃபேமிலி போட்டோ. இந்த ஜட்டி இல்லாம நிக்கிற குழந்தை நீங்க தானே? இப்போ நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு ஐ நோ வெரி வெல். வர வழியில அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஏதோ நாகதோஷம் இருக்குன்னு. யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு லைஃப் தரேன். ஆமா, நீ யாரா எனக்கு லைஃப் தரதுக்கு? எனக்கு நாகதோஷம் இல்ல, கிரியேட்டிவ் தோஷம். கிரியேட்டிவ் வாட் இல்ல, இது ஆக்சுவலா பார்த்தனா சுயம்பரம் மாதிரி. உனக்கு கிடைச்சது முட்டை. முட்டையா? ஏன், வை? உன் போட்டோ எப்போது பேப்பர்ல வந்திருக்கா? பேப்பர்? நோ 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 நோ. அப்போ எப்போது டிவிலயாவது வந்திருக்கியா? டிவி? ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்கணும்னா பேப்பர்ல டிவில வரணுமா? என்ன கட்டிக்கணும்ங்கற ஆசை மனசுல இருந்தா வந்தே ஆகணும். இவ்ளோ அழகும் இவ்ளோ ஆஸ்தியும் இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன்? ஃபேமஸான ஆளா இருக்கணும், செலிபிரிட்டியா இருக்கணும். ஊர்ல கேட்டு பாருங்க, நான் கூட ஃபேமஸ் தான். எனக்கு தேவை ஊர்ல ஃபேமஸ் இல்ல, உலகம் பூரா ஃபேமஸா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு வெளியில போகும்போது மக்கள் ஆட்டோகிராஃப்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் முட்டி மோதிக்கணும். அதை விட்டுட்டு மாசத்துல 31 நாளும் ஏதாவது மொக்கையான வேலையை செஞ்சுக்கிட்டு 1st சேலரிய வாங்கிக்கிட்டு ஜாக்கிரதையா பாத்து பாத்து செலவு பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பைக்ல போறது. இந்த மாதிரி விடிய மூஞ்சுங்க கூட குடும்பம் நடத்த என்னால முடியாது. ஒழுங்கா வேற பொண்ண பாத்துக்கோ. சொன்னாலும் உன மாதிரி பிடாரிய கட்டிக்க மாட்டேன். இந்த பக்கம் வா. பாதிக்கப்பட்டதான் வீடு போங்குது, ஊரு துரத்திருச்சு. அட்லீஸ்ட் அந்த ஃபிகர் ஆவது ஒன்னு ஓகே பண்ணனும் பார்த்தா அதுவும் இல்ல. இனிமே நீ வாழணுமாடா. ஏண்டா, நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானடா? அப்புறம் ஏண்டா வெந்து போன குண்டியில வேலை பாத்துறீங்க? அப்பா எடுத்துக்காத மச்சி, பொண்ணு பார்க்க போன இடத்துல இப்படி ஒருத்த அவமானப்பட்டத நான் கேள்விப்பட்டதே இல்ல. சாதாரண அவமானம் இல்லடா, நாராசமான ஒரு ஃபிகர் நயன்தாரா ரேஞ்சுக்கு போய் நான் ஃபேமஸா இல்லங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆகணும், உடனே நான் ஃபேமஸ் ஆகணும். கஷ்டப்பட்டா மேலோகத்துக்கு வர முடியாது.
அதுக்கு தாண்டா இந்த அறிவை கொடுத்திருக்கான். இத கரெக்ட்டா யூஸ் பண்ணா உலகமே நம்ம கையில. சரக்கடிச்சு கொத்து விடுற மாதிரி இல்ல. ஏண்டா இல்ல, பார்த்தல அந்த சின்ன பாட்டிலே இவ்வளவு பெரிய தண்ணி அதிர வைக்க முடியும்னா, ஆரடி இருக்கிற எண்ணால இந்த நாட்டை அதிர வைக்க முடியாது. சித்தப்பா காலங்கத்தில எழுந்திரிச்சிட்டாரா? என்னது சின்னயா குளிச்சிட்டாரா? ஐயோ பூஜை பண்றாரா? என்னது இது, காலங்காத்தால இவங்களை எல்லாம் கும்பிடுறீங்க? நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா சாமியை கும்பிடணும், நாம ஏதாவது ஆகணும்னா இவங்கள தான கும்பிடணும். அம்மோய், இப்ப அவ்வளவு அர்ஜென்டா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு 20 வருஷம் வாழலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி ஷாக் கொடுத்து கொண்டுடாத. நான் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ மண்டைய போடுவ. எப்படி மீடியா காரங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரதான் போறாங்க, அப்ப அவங்க கிட்ட நீ பாட்டின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா. எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல ராஜா. மறந்துடணும்.